நம்ம எல்லாரும் நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறது தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது போய், நம்ம எல்லாருமே இறந்த காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். மனிதர்களுக்கு நிகழ்காலம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும், ஏன்னா அதுதான் உண்மை. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லைஃப் டிவல்ஃபேடாக, நான் உங்கள் ராகுல். மனிதர்களுக்கு நிகழ்காலம்னு ஒன்று கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே 80 மில்லி செகண்டு லேட்டாக தான் உணர்ந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு செயல் நடந்து முடிக்குதுன்னா, அந்த செயல் நடந்து 80 மில்லி செகண்டுக்கு பிறகு தான் நமக்கு அது தெரிய வரும். 1000 மில்லி செகண்டு சேர்ந்தது தான் 1 செகண்டு. எது ஒன்றுமே நடந்து முடிந்து 80 மில்லி செகண்டுக்கு பிறகு தான் நமக்கு அது தெரியும். இதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எதையாவது ஒரு பொருளை பார்க்குறோம்னா, நம்ம ஐபாலில் இருந்து நரம்பு மூலியமாக நம்ம மூளையோட பேக் சைடுக்கு போய் தான் அதன் பிறகு நமக்கு அது காட்சியாக தெரிய வரும். ஸோ நம்ம இப்போ எதையாவது ஒரு பொருளை பார்க்குறோம்னா, நம்ம ஐபாலில் இருந்து மூளையோட பேக் சைடுக்கு எடுத்துகிட்டு போய் அதை காட்சியாக உருவாக்க அதை எடுத்துக்கிற டைம் தான் இந்த 80 மில்லி செகண்ட். நம்ம பார்க்கும் பொழுது மட்டும் இல்லை, நம்ம எதையாவது தொடும் பொழுது, கேட்கும் பொழுது கூட அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு போய் அதை உணர்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இது ஒவ்வொரு இதுக்கும் டைம் பார்த்தோம்னா வேரி ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நம்ம கண் வழியாக ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறப்ப அதை நம்ம பிரெயின் உணர்றதுக்காக எடுத்துக்கிற டைமும், அதுவே நம்ம கால் வழியாக வேறு ஏதாவது பொருளை டச் பண்ணும் பொழுது அதை நம்ம பிரெயின் உணர்றதுக்காக எடுத்துக்கிற டைமும் டிஃபர் ஆகும். நம்ம சேமாக தான் ஃபீல் பண்ணுவோம், ஆனால் இந்த ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு டைமுமே வேரி ஆகும். டேவிட் ஈகிள் மேனுங்கிறவர் இதை ஒரு ஃப்ளாஷ் லேக் எஃபெக்ட் மூலியமாக ப்ரூவ் பண்ணுறாரு. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். அந்த வீடியோவில் அந்த எல்லோ கலரில் ஃப்ளாஷ் ஆகிற லைட்டு ரிங்கோட சென்டரில் தான் ஃப்ளாஷ் ஆகும். ஆனால் நம்ம பார்க்குறப்ப அது ரிங்கோட அவுட்டர் சைடில் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி தெரியும். நமக்கு இப்படி தோன்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 80 மில்லி செகண்ட் டிலே ஆகிறதுனால தான் நமக்கு இப்படி தோணுது. இதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த இன்ஃபர்மேஷன் நரம்பு வழியாக நம்ம மூளைக்கு கொண்டு செல்கிறப்ப அது ட்ராவல் ஆகக்கூடிய ஸ்பீடு எவ்வளோன்னா 400 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆனால் இப்போ பைக், கார் கூட 450-500 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடெல்லாம் போகுது. இதை கம்பேர் பண்ணுறப்ப இது ஸ்லோவாக இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நினைக்கலாம், 80 மில்லி செகண்டு தானே டிஃப்ரெண்ட் ஆகுது, அதனால் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த கரண்ட்டில் நடக்கிறத நம்மளால் உணர முடியலை. நான் இந்த வீடியோவில் சொல்கிறது கூட 80 மில்லி செகண்டுக்கு முன்னாடி சொன்னது தான் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ மனிதரால் ப்ரெசண்ட்டில் வாழ முடியலங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல், நம்ம பார்த்துட்ருக்க சூரியன் கூட பழைய சூரியன் தான். 8 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த சூரியனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு வேளை இப்போ அந்த சூரியன் அழிந்து போகுது அப்படின்னா, அது அழிஞ்சு போய் 8 நிமிஷத்துக்கு பிறகு தான் நமக்கு அது தெரிய வரும். ஏன் அப்படின்னா, சூரியன்லேருந்து பூமிக்கு அந்த சூரிய ஒளி வந்து சேர்றதுக்காக எடுத்துக்கிற டைம் எவ்வளோன்னா 8 நிமிடம். அது மட்டும் இல்லாமல், 100 இல்லை 200 இல்லை 1000 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை நம்ம இப்போ லைவாக பார்த்துட்ருக்கோம். நம்ப முடியுதா? நம்ம நைட்டில் வானத்தில் பார்த்துட்ருக்க நட்சத்திரம் தான். சூரியன்லேருந்து பூமிக்கு அந்த ஒளி வந்து சேரவே 8 நிமிஷம் டிலே ஆகிறப்ப நம்ம வானத்தில் பார்த்துட்ருக்க நட்சத்திரம் எல்லாமே அதிக டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அந்த ஒளி நம்ம பூமிக்கு வந்து சேர 100 ஆண்டுகள் ஆகும். அதனால தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற நட்சத்திரம் எல்லாமே 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை விட மிக சிறியதாக இருக்கிற நட்சத்திரம் எல்லாமே 1000 ஆண்டுகள் பழசு. ஸோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த நட்சத்திரம் தான் நம்மெல்லாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே அதிக வேகத்தில் ட்ராவல் பண்ணுறது எதுனா லைட்டு தான். லைட்டு 1 செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். நம்ம பூமியிலிருந்து நிலவுக்கு போகணும்னா லைட்டோட ஸ்பீடில் போனால் 1 செகண்டில் போக முடியும். அதுவே சூரியனுக்கு போகணும்னா லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் 500 செகண்டில் சூரியனுக்கு போக முடியும். நம்ம சூரிய குடும்பத்தை ஒட்டி இருக்கிற ஒரு நட்சத்திரம் தான் பிராக்சிமா. நம்ம பிராக்சிமாவுக்கு போகணும்னா லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணாவே 4.5 வருஷம் ஆகும். அதுவே நம்ம மில்கி வே கேலக்சியோட இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு ட்ராவல் பண்ணணும்னா லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் 1 லட்சம் வருஷத்தில் நம்ம இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போகலாம். அதே மாதிரி நம்ம கேலக்சியிலிருந்து அடுத்த கேலக்சிக்கு போகணும்னா 25 லட்சம் வருஷம் ஆகும் நம்ம லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணாவே. லைட்டோட ஸ்பீடு அதாவது 1 செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போனாவே 1 லட்சம் ஆண்டுகள் ஆகும். அதனால தான் இப்போ நம்ம வானத்தில் பார்த்துட்டு இருக்க நட்சத்திரம் எல்லாமே 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதனுடைய ஒளி தான் இப்போ நம்ம பூமிக்கு வந்து சேருது. அதன் பிறகு ஒருவேளை அந்த நட்சத்திரம் அழிந்து கூட போயிருக்கலாம். ஆனால் இப்போ நம்மளால் அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியுது. அதனால தான் இறந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு இப்போ நம்மளால் லைவாக பார்க்க முடியும்னு சொன்னேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைஃப் டிவோ ஃபெடாங்கர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல தகவலுடன் வரும் வரை விடைபெறுவது ராகுல்.